ஸ்ரீ குருப்போ நமக. அருகி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். தை மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் தமிழ் மாத ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக நிலவரத்தை பார்க்க போகிறோம். இது கிரக நிலவரம்னா எல்லா கிரக நிலவரத்தையும் பார்க்க போகிறதுல. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள், தை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த கிரக பெயர்ச்சிகள் நடக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியில் இருக்கிற சுக்ரன் இந்த மாத ஆரம்பத்தில் தை 4ஆம் தேதி ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகி சனி பார்வையை விட்டு குரு பார்வைக்கு வராரு. விருச்சிக ராசிக்கு சனியின் 10ஆம் பார்வை இருக்குது. அந்த சனியின் 10ஆம் பார்வையில் சுக்கரன் இருக்கார். அதனால் நல்ல பலன்களும் ஏற்பட்டிருக்கு, சங்கடமான பலன்களும் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதம் தை மாதம் 4ஆம் தேதி ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு சுக்கரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அந்த இடத்துக்கு வந்து பெயர்ச்சி ஆகினதுக்கு பிறகு குருவின் பார்வையில் வராரு. அந்த இடத்துல ஏற்கனவே புதன் சுக்கரன் சேர்க்கை இருக்குது. ஸோ இந்த சுக்கர பெயர்ச்சிக்கு அப்புறம் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கும். புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது. அந்த இடத்துக்கு சுக்கரன் பெயர்ச்சியானதற்கு பிறகு புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்படும். இந்த மூணு கிரகங்களுக்கும் குரு பார்வை இருக்குது. அதனால் இந்த கிரகங்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். இது எல்லாருக்குமே பொருந்தும். நல்லது நடக்க வேண்டியவங்களுக்கு கெடு பலன்களை நடக்கும், கெடு பலன்கள் நடக்க வேண்டியவங்களுக்கு நல்ல பலன்களை நடத்தி கொடுப்பாரு. தை மாதம் 6ஆம் தேதி அதாவது தை மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு தை கிருத்திகை, அதுக்கு அடுத்த 2வது நாள் அடுத்த ஒரு வாரத்தில், அதாவது தை மாதம் 4ஆம் தேதியிலேருந்து 2வது நாள் தை கிருத்திகை சுக்கர பெயர்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் தை 18ஆம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி தை 18ங்கிறது பிப்ரவரி 1ஆம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். குரு பார்வையை விட்டு வெளியில் வராரு. அதே சமயம் பார்த்திங்கன்னா தை 22ஆம் தேதி பிப்ரவரி 5ஆம் தேதி செவ்வாய் குரு பார்வையை விட்டு, இதில் குரு செவ்வாய் பரிவர்த்தன யோகம் இருக்குது, பிப்ரவரி 5ஆம் தேதி தை 22ஆம் தேதி வரைக்கும் அந்த இடத்த விட்டு, அதாவது தனுசு ராசியை விட்டு பெயர்ச்சியாகி மகர ராசிக்குள்ளே பெயர்ச்சி ஆகிறாரு. அந்த மகர ராசி செவ்வாய் பகவானுக்கு உச்சஸ்தானம். அதனால் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் நடக்குங்கிறத நம்ம உங்களுடைய ஜாதகத்துக்கு, உங்களுடைய ராசி பலனுக்கு பார்க்கலாம். இந்த மாத கடைசி தை மாத கடைசி பிப்ரவரி 11 தை 28 அன்னைக்கு தனுசு ராசிக்குள்ளே இருக்கிற சுக்கர பகவான் மகர ராசிக்குள்ளே பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த மாத கடைசியில் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசியில் இருக்கிற சூரியன் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆவார். ஸோ அந்த மகர ராசியில் இருக்கிற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி அந்த ஒரு 2 நாளைக்கு மட்டும் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்படும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த 4 கிரக சேர்க்கையினால் என்ன நல்ல பலன்கள் ஏற்படும், என்ன சங்கடமான பலன்கள், அந்த கிரகங்கள் வந்து 2 நாளைக்கு தான் இருக்கும். ஆனால் அந்த 2 நாளுக்குள்ளார பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில், இந்த தை மாதத்தில் வரக்கூடிய நல்ல நாட்கள், சுபமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா தை 1 தை பொங்கல், தை 2 மாட்டுப்பொங்கல், தை 3 காணும் பொங்கல், ஜனவரி 25 தை 11ஆம் தேதி அன்னைக்கு தைப்பூசம் முருகனுக்கு உண்டான விசேஷம், முருகனுக்கு உண்டான நாள் அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுவது, ஸ்கந்தசஷ்டி கவச்சம் சொல்லி வழிபடுவது மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தை 6ஆம் தேதி தை 11ஆம் தேதிக்கு முன்னாடி தை 6ஆம் தேதி தை கிருத்திகை, அதே மாதிரி பிப்ரவரி 9ஆம் தேதி தை 26ஆம் தேதி அன்னைக்கு தை மாத அமாவாசை, இந்த பித்ருக்களுக்கு அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறது விசேஷம். தை 1ஆம் தேதி அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறவங்க பண்ணலாம். தை அமாவாசை அன்னைக்கு கம்பல்சரியாக பெற்றோர், அதாவது தந்தை இல்லாதவர்கள் அமாவாசை தர்ப்பணம் செய்வது உங்களுடைய பாதிப்புகளிலிருந்து உங்களை வெளிவருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பு. இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு மற்ற பரிகாரங்கள் சொல்வதை கூட, நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்கிறது கூட இந்த தை அமாவாசை அன்னைக்கு. சப்போஸ் அப்பா இல்லாதவங்க தர்ப்பணம் பண்ணலாம். சார் எங்களுக்கு எங்கள் அப்பா இருக்காரு சார், நான் எப்படி சார் பண்ணுறது, நீங்கள்லாம் பண்ணக்கூடாது,
தை அமாவாசை அன்னைக்கு அப்பா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் அப்பா அன்னைக்கு வந்து தர்ப்பணம் பண்ணினார்னா தை அமாவாசை அன்னைக்கு எல்லா ஜாதிக்காரங்களும் பண்ணுவாங்க. அதனால் தை அமாவாசை அன்னைக்கு உங்கள் தந்தை அன்னைக்கு அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறாருனா அவருக்கு உதவிகரமாக இருங்க. அவருக்கு கைத்தாங்களாக கூட நிற்கிறது, அவருக்கு தேவையான பொருட்களை எடுத்து கொடுக்கறது, அவரை கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். முன்னோர் ஆசீர்வாதம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தந்தையின் ஆசீர்வாதமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். முன்னோர்னா இறந்தவங்களை சொல்கிறது. உங்கள் தந்தை இருக்கும்போதே நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும், அப்பா போனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னா அந்த முட்டாள்தனத்தை பண்ணாதீங்க. இருக்கும்பொழுதே தந்தையிடம் ஆசீர்வாதம் இங்கே வாங்க வேண்டியது ஒவ்வொருவருடைய மகனின் கடமையாக இருக்க வேண்டும். இந்த தை மாத ராசி பலனை பார்க்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்கள் தெரிய வேண்டுமென்றால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர், உங்கள் ஜாதகம் எனக்கு தேவையில்லை, இந்த விவரங்களை, பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள 7200009918 எனும் நம்பரில் வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிஞ்சுக்கலாம். நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க, பர்சனல் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க 8015131149 அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். நேரில் வந்துட்டு உங்களுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் மூலமாக தெரிஞ்சுக்கிறவங்க வெளியூர் நண்பர்கள், நேரில் வர முடியாத நண்பர்கள்லாம் இந்த 72 அப்படிங்கிற ஆரம்பிக்கிற நண்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ராசிநாதன் சூரியன் 6 இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ருண ரோகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உடம்பில் அசதி ஏற்படுறதுக்கு, வியாதிக்குண்டான மருத்துவ செலவுகள், தலைவலி, கழுத்து வலி, பின்னங்கழுத்து வலி, குறிப்பாக வலது கை பக்கம் வலது காது, வலது கண்ணில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கண்ணில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பகுதி, அதாவது நெத்தி கண், இந்த நெத்தி பொட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஏரியாவில் அடிபடாமல் பார்த்துக்கோங்க. மருத்துவ தேவைகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். 6 இடத்துல சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு மாத ஆரம்பத்தில், அதாவது என்றைக்குன்னு பார்த்தோம்னா ஜனவரி 18 தை 4 அன்னைக்கு 6 இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 5 இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த 4 இடத்துலேருந்து 5 இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு சுக்கிரன் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார். ஆனால் 5 இடத்துல இருக்கிற புதன் பயிற்சி ஆகும்பொழுது, என்றைக்கு பயிற்சி ஆகிறாருன்னா பிப்ரவரி 1 தை 18 அன்னைக்கு 5 இடத்துலேருந்து 6 இடமான மகர ராசிக்கு பயிற்சி ஆகும்பொழுது சூரியனோடு இணைகிறாரு. அந்த இடத்துக்கு எந்த கிரகங்களின் பார்வையும் வரல. அதனால் உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களில் திடீர் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பண வருமானத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு, மூத்த சகோதரர்களின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு சற்று மனசஞ்சலம் ஏற்படும். திடீர் ஹாஸ்பிட்டல் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள், அவர்களின் வாழ்க்கை துணை போன்றவர்களுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் கொஞ்சம் மருத்துவமனைக்கு அலைச்சல் இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் அடிக்கடி போக மாட்டீங்க, எப்போது ஒரு தடவை, மாதத்துக்கு 1-2 தடவை, இந்த மாதம் 2-3 தடவை போயிட்டு வருவீங்க. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால் குழந்தைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், வியாபாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், கலைத்துறை நண்பர்கள் கவலைப்பட வேண்டாம், அலுவலகம் சார்ந்த மேலதிகாரிகளின் செயல்பாடுகளினால் கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எந்த விஷயத்தில் கவலை ஏற்படும்னா மூத்த சகோதர சகோதரிகள் மற்றும் உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய ஆரோக்கியம், இந்த விஷயத்துக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை பண்ணினீங்கன்னா உங்களை கவனிச்சென்றாலே போதும், வேறு எந்த விதமான நெகட்டிவ் பலன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதத்தில் உங்களுக்கு பண வரவு சுமாராக இருக்கும், வருமானத்தை விட செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 2 வீட்டு அதிபதி 6 போய் மறைகிறாரு. அவர் 12 இடத்தை பார்க்குறதுனால கடன் கொடுத்தவங்கள்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கடனை சீக்கிரம் கொடு, எனக்கு இந்த மாதம் கடன் கொடுத்து கண்டிப்பாக கட்டியாகணும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸை கொடுத்து ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நகை அடமானம் வச்சுருக்கீங்களா, அந்த நகைக்கு வட்டி கட்ட சொல்லி அந்த நகையை ரெனியூவல் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கீங்களா, இந்த மாதம் நீ பணத்தை கட்டியே ஆகணும், இந்த மாதம் கட்டலைன்னா அடுத்த மாதம் உனக்கு வந்து சிவில் ஸ்கோர் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் சலனத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். நண்பர்கள், உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு தேவையில்லாத
அவச்சொல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய மாதம் இது. உங்களின் ஆரோக்கியம், உங்களின் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் மற்றும் உங்களின் தாயாரின் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நேரம் இது. தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதனால் தொழிலதிபர்கள், சுயதொழில் செய்பவர்கள் கஷ்டப்பட மாட்டாங்க. வருமானத்தில் தான் தொய்வு இருக்கும். ஆனால் உடன் பணியாற்றுபவர்கள் என்னதான் குழப்பம் கூட ஏற்படுத்தினாலும் எப்படியோ இந்த மாதம் சமாளிச்சிருவீங்க. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா, பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும். பைரவரை வழிபடுவதன் மூலமாக பணப்பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதற்கு பைரவர் உங்களுக்கு துணை இருப்பார். உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் ஆவலின் காரணமாக தான், இங்கே எங்களுடைய சேனலின் ஆவலின் காரணமாக தான் இந்த பலன்களை கொடுத்துருக்கோம். இதில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள், சந்தோஷமான அனுபவங்கள் நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரியின் பாதார வந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.